வணக்கம், இது தமிழ் ட்ரானிக் சேனல். நான் உங்கள் இப்ராஹிம். தமிழ் ரோபோட்டிக் கிளப் லான்ச் பண்ணியிருக்கிற லில்லிபாட்டோடைய அன்பாக்சிங், அப்புறம் ஆர்டினோ சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்றதை ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தோம். இப்போது அந்த ஆர்டினோ சாஃப்ட்வேர் வச்சு எப்படி ஒரு சாம்பிள் ஒரு மோட்டரை வந்து ட்ரைவ் பண்ணலாம், எப்படி மோட்டரை ரோட்டேட் பண்ண வைக்கலாம், அதுக்கான ப்ரோக்ராமிங் சீக்வன்ஸ், அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லில்லிபாட்டுக்கு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி மோட்டரை ஹார்ட்வேர் கூட கனெக்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மோட்டரில் ரெண்டு வயர்ஸ் இருக்கும். அந்த ரெண்டு வயரும் லில்லிபாட்டோடைய க்ரீன் டெர்மினல்ஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா போதும். இதில் ரெண்டு மோட்டர் வரைக்கும் கனெக்ட் பண்ணலாம் இது ஒரே போர்டில். இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் ப்ரோக்ராமில் வந்து ஃப்ரண்ட்னு கொடுத்ததுக்கப்புறம் மோட்டர் வந்து பேக்கோ இல்லை ரிவர்ஸ்லோ சுற்றிச்சுன்னா இந்த ரெண்டு வயரை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மோட்டருக்கு பொலாரிட்டி கிடையாது, டைரெக்ஷன் மாறிச்சுன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் மோட்டர் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான கரஸ்பாண்டிங் வீல்ஸையும் அந்த மோட்டரில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ வீல்ஸுக்கு எந்த ஸ்க்ரூஸும் கிடையாது, லாக் டைப் தான். ஸோ மோட்டரில் வந்து அந்த வீல்ஸை வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கனாலே லாக் ஆகிடும். இப்போ லில்லிபாட் மதர் போர்டை டேட்டா கேபிள் வழியாக கம்ப்யூட்டரில் இருக்கிற யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. போர்டை ஒன்ஸ் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் போர்டில் ஆர்எஸ்டி ரீசெட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஸ்டெப்பு கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஆர்டினோ ஐக்கானை ஒரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்டினோ சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடும். மெயின் ப்ராஜெக்ட் போகிறதுக்கு முன்னாடி லில்லிபாட்டோட பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுறதுக்காக எக்ஸாம்பிள் சாம்பிள் ப்ரோக்ராமை லோட் பண்ணி அதோடைய அவுட்புட் எப்படி இருக்குன்றதை முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் மோட்டருடைய ப்ரோக்ராம்ஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட் டைம் லில்லிபாட்டை கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுறவங்க டூல்ஸ் மெனுவில் போட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். போர்ட்டில் போயிட்டு என்ன காம்போட்டோ அதை லில்லிபாட் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த காம்போட்டை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட ஃபஸ்ட் ப்ரோக்ராம் செக் பண்ணலாம். ஆர்டினோ இன்பில்டாகவே சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு தான் இப்போ நம்ம போர்டை செக் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபைல் மெனுவில் எக்ஸாம்பிள்னு ஒரு சப்மெனு இருக்கும், அதில் பேசிக்ஸ்னு இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பிளிங்க்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரெடிமேடாகவே இன்பில்டாகவே இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிளிங்க் ப்ராஜெக்ட் வந்து லோட் ஆகிடும். அது வந்து எல்இடி பிளிங்கிங்காக எழுதுறது. அடுத்தது அதை கம்பைல் பண்ணி அப்லோட் பண்ணணும். கம்பைல் பண்ணுறதுக்கு ஸ்கெட்ச் அப்படின்னு ஒரு மெனு மேலே இருக்கும், அதில் போனீங்கன்னா கம்பைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கம்பைல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய ப்ராஜெக்டில் ஏதாவது எரர் இருக்கான்னு செக் பண்ணிடும். எரர் இல்லை அப்படின்னா கம்பைலேஷன் டன் அப்படின்னு வந்துடும். ஸோ இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப்பு பேலன்ஸ் இருக்குது, அப்லோடிங். அதே வந்து ஸ்கெட்ச்லேயே வந்து அப்லோடுன்னு ஒரு பட்டன் இருக்கும், அது அப்லோடை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கம்பைல் பண்ணதை உங்களுடைய லில்லிபாட் மதர் போர்டுக்கு லோட் ஆகிடும். ஒன்ஸ் லோட் ஆனதுக்கப்புறம் அப்படி எப்படி செக் பண்ணலான்றதை பார்ப்போம். லோட் பண்ண பிளிங்க் ப்ராஜெக்டோட அவுட்புட் லில்லிபாட் மதர் போர்ட்லேயே இன்பில்டாக இருக்கிற அந்த எல்இடி வழியாக செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் லோட் பண்ணதுக்கப்புறம் ஆர்எஸ்டி பட்டனை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அதோட அவுட்புட் வந்து பிளிங்கிங் எல்இடி ஆன் ஆஃப் ஆன் ஆஃப்னு அந்த எல்இடி ஆன் அண்ட் ஆஃப் நடக்கும். அதோட டைம் இன்டர்வல் வந்து நான் இப்போதுக்கு 1 செகண்ட் வச்சுருக்கேன். நீங்கள் ப்ரோக்ராமில் 2-3 செகண்ட்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் மாற்றி அவுட்புட் செக் பண்ணலாம். அடுத்ததாக செக் பண்ண போகிறது மோட்டார்ஸ். ஸோ அதுக்கு ஆர்டினோடைய சாஃப்ட்வேரில் ஃபைல் மெனுவில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட்டுன்னு எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஜெக்டோடைய கோடு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை காப்பி பண்ணி அந்த எடிட்டரில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஜெக்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட், பேக், லெஃப்ட், ரைட்டு, ஸ்டாப்பு இது 4 கமாண்டு தான். ஸோ நான் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் நடுவில் ஒரு 3 செகண்ட் டிலே கொடுத்துருக்கேன், ஸ்டாப் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ என்ன ஆகும்னா ஃப்ரண்ட்டில் சுற்றும் ஸ்டாப் ஆகும், திருப்பியும் பேக்கில் சுற்றும் ஸ்டாப் ஆகும், லெஃப்ட்டில் ஒரு 3 செகண்ட் சுற்றும் ஸ்டாப் ஆகிட்டு ரைட்டில் 3 செகண்ட்ஸ் இது கண்டினியூஸ் லூப்பில் நடந்துகிட்டு இருக்கும். நீங்கள் டைம் இன்டர்வல் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது ப்ராஜெக்டை சேவ் பண்ணதுக்கப்புறம் அதே ப்ரொசீஜர் தான். ஸோ டூல்ஸ் ஸ்கெட்ச் மெனுவில் போய்ட்டு நீங்கள் கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணி முடிச்சுட்டு 100% சக்ஸஸ் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் தென் அதே ஸ்கெட்சில் போயிட்டு அப்லோடுன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய கோடு லில்லிபாட் மதர் போர்டில் லோட் ஆகிடும். பட் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுடைய கம்ப்யூட்டரில் அந்த லில்லிபாட் மதர் போர்டு வந்து கேபிள் வழியாக கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஒன்ஸு லோட் ஆனதுக்கப்புறம் நாம் அதோட அவுட்புட்டு எப்படி இருக்குன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ வெரி மச்.